Hi, hello friends, welcome back to our channel, Tail Stitch Media. In our channel, le, piping and thread piping. How do we do this properly? I'm going to show you how to do this piping. That's very simple, na, easy to do this method. I'm going to show you how to do this piping. வாங்க இப்போ நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி ஆளுங்கள notification கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற daily இந்த மாதிரி வீடியோஸோட notification உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா top cloth இருக்குல்ல top cloth-ஓட உள் பக்கமா lining cloth எடுத்து attach பண்ணி எடுத்துக்கறேன் attach பண்ணிட்டு extra இருக்கது எல்லாமே நம்ம இந்த மாதிரி cut பண்ணி எடுத்துக்கலாம் Already, na 3/4 sleeve la eppadi cut pananum adukaprama top chudithar cutting ellame vandu podirukken blouse cutting ellame podirukken nareya per photo video ve thirupi vandu comment pannringa indha video podunga andha video podrenga nu nammaloada playlist check pannale theriyunga adula nareya videos vandu na already vandu upload pannirukken kittadatta or 170 videos kitta iduvarikku na upload pannirukken thevalavanga marakam check pannunga ipo extra ulladha ellame indha mari neat ah cut panikonunga First, we have normal piping. How do we do this? Piping, you can see the cloth. வெட்டி வந்து தைப்பாங்க தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும் சரிங்களா ஒருவேளை நீங்க இப்பதான் பிகினர்ஸா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படினா 1.5 இருந்து 1.5 இன்ச்சுக்குள்ள அந்த பீஸோட அகலத்தை வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க தச்சி பழக பழக அந்த பீஸோட அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படினா அந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும் சரிங்களா இப்போ அந்த பீஸோட ஒரு பகுதி மட்டும் ஒரு ஓரம் மட்டும் அப்படியே வந்து மடிச்சி தச்சிட்டு வரேன் நீங்க இந்த மடிச்சு தைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன அப்படினா கரெக்ட்டா ஒரே அளவுக்கு மடிக்கணும் இதுல கூட கரையா மடிச்சா கூட நமக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து கெட்டு போயிடும் சரிங்களா இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம வெட்டி ஒரே அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ்ல வச்சு அட்டாச் பண்ணலாம் இப்போ இந்த பீஸோட வெளிப்பக்கம் இதுங்க அதே மாதிரி Dress-ஓட வெளிப்பக்கம் இது அந்த பீஸோட வெளிப்பக்கமும் Dress-ஓட வெளிப்பக்கமும் சேமா ஒண்ணா வர மாதிரி வைக்கணும் நம்ம மடிச்சு அடிச்சிருப்போம்ல ஆல்ரெடி அந்த பகுதி வச்சு தைக்க கூடாது ஆப்போசிட்ட இன்னொரு பகுதி பிசுரா இருக்கும் அந்த பகுதி வச்சு தான் தைக்கணும் சரிங்களா தைக்கும்போது இந்த இடத்துல ஒரே அளவுக்கு தைக்கணும் சரிங்களா நீங்க நாலு டிப் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும் ஃபர்ஸ்ட் வெட்டும் போதும் ஒரே அளவு வெட்டணும் அதுக்கு அப்புறமா மடிச்சடிக்கும் போதும் ஒரே அளவுக்கு மடிச்சடிக்கணும் அதுக்கு அப்புறமா அந்த மடிச்சடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பீஸும் ஒரே அளவுல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணனும் அதுக்கு அப்புறமா நானாவது விஷயம் என்ன அப்படினா இந்த இடத்துல ஒரே அளவுக்கு தைக்கணும் இந்த நாலு விஷயத்தையும் ப்ராப்பரா பண்ணீங்க அப்படினா தான் இந்த பைப்பிங் வந்து அழகா முத்து முத்தா வரும் சரிங்களா இப்போ தைக்கலாம் இந்த பைப்பிங் இந்த அளவுக்கு மட்டும் நல்ல மெல்லிசா வெளியில தெரியற அளவுக்கு மட்டும் தச்சிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து தையல் போடணும் சரிங்களா அதாவது அந்த green ஓரமா இந்த ஆரஞ்சும் அப்புறமா இந்த green cloth இருக்குல்ல ரெண்டுக்கும் நடுவுல வந்து பைப்பிங் வந்து தையல் விழணும் அப்படி விழுந்தா மட்டும் தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் அதாவது ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு வெளியில தெரியாது தச்சிட்டு நான் க்ளோஸ் அப்ல காட்றேன் பாருங்க இப்போ பைப்பிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டெய்லருக்கு முக்கியம் அப்படினா இப்போ நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தைக்கிறோமோ அதே அளவுக்கு பைப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நார்மல் ஸ்லீவ்ல கூட பைப்பிங் வைப்பாங்க அப்புறம் பஃப் ஸ்லீவ்ல வைப்பாங்க இப்போ நெக் லைன்ல ஓரமா வைப்பாங்க அப்புறமா டிசைன் ஏதாவது தேவைப்படுது அப்படினா அந்த டிசைன்ல சுடிதார் ப்ளௌஸ் நைட்டி ஃபிராக் எல்லாத்துக்குமே இந்த பைப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா பாருங்க இப்போ நம்ம ஸ்லீவுக்கு முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்ததா நம்ம நெக்குக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இந்த ரவுண்ட் நெக் அதாவது வளைஞ்சலாம் வரும் பாத்தீங்களா சோ அந்த இடத்துல குடுக்கும்போது தான் நிறைய பேர் கிராஸா போகுது அப்படினு சொல்றீங்க இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்ல நெக்கோட அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் நெக்கோட இறக்கத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் எடுத்துட்டு எப்போதும் போல நம்மளோட நெக்க வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் நெக் கொடுத்துக்கறேன்
அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்பவே கவனமாக எடுக்கணும். கிராஸ் நீங்கள் முறைப்படி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது அது சரியான ஒரு அந்த ஃபினிஷிங்லாம் வராது, அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும். கிராஸ் பீஸ் எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டாப்போட உள்பக்கமாக லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம எப்போதுமே அட்டாச் பண்ணுற மாதிரி தாங்க, கரெக்டாக 1/4 இன்ச்சில் லைனிங் அளவுக்கு அப்படியே வந்து தைச்சிட்டு வரேன். நீங்கள் ஒரு சைடு அடிக்கும்போது, அதாவது ரைட் சைடு நான் இப்போ அடிக்கிறல்ல அந்த பக்கம் அடிக்கும்போது, நீங்கள் கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரும்போது என்ன பண்ணுங்கள், கீழேருந்து இந்த மாதிரி தைங்க. தைக்கும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு தைக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வர்றதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சுருக்கம் உள்ளே வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த மெத்தடில் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வராது, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே. அடுத்ததான் இப்போ கிராஸ் பீஸ் எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா அந்த பீஸில் 4 கார்னரும் சேமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போது நான் அந்த ஸ்கேல் லென்த் எந்த லென்த் வருதோ அந்த லென்த்துக்கு வந்து நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 5 இன்ச்சு தான் அந்த கிளாத்தோட உயரம் இருக்குது அப்படின்னா 4 கார்னரும் கரெக்டாக 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 கார்னருமே கரெக்டாக ஒரு 10 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன். எப்போதுமே நான் இந்த மாதிரி மார்க் எடுக்க மாட்டேன், பட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ் சரியாக எடுக்க வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கிராஸ் பீஸ் வந்து சுருங்காமல் கரெக்டாக வரும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், இந்த கார்னரும் அந்த கார்னரும் கரெக்டாக போய் நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். இப்போது இந்த பீஸோட அகலம் எவ்வளவு வேணும் அப்படின்னா, சேம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கேலோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இப்போ நமக்கு 1 இன்ச் அளவில் இந்த ஸ்கேலோட அளவு இருக்குங்க. நான் இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்து பீஸ் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பிகினர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஈவனாக வந்து தச்சு பழக மாட்டீங்க, கொஞ்சம் வந்து எக்ஸஸாக விட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தச்சு தச்சு பழகினதுக்கு அப்புறமா இந்த பீஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக 1 இன்ச் அளவில் அடிச்சிங்க அப்படின்னா சரியாக வரும். சீனியர் டெய்லர்லாம் 3/4 இன்ச் அளவுக்கு கூட இந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்து தைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த கிராஸ் பீஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே வந்து கவனம் செலுத்துங்க, சரிங்களா? அந்த நெக்கோட லென்த் எவ்வளவு இருக்குதோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பீஸோட லென்த்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 பீஸ் போதும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஒரு பீஸ் வந்து குறுக்க போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டையும் கிராஸாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போந்தான் பைப்பிங் வந்து நீட்டாக வரும், சரிங்களா? கிராஸாக தான் நீங்கள் இந்த பீஸை நல்லா தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து அப்படியே 2 பீஸும் ஒன்றாவே வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இப்போது அந்த கிளாத்தில் உள் பகுதியில் ஒரு 1/4 இன்ச் அப்படியே வந்து 1 சைடு மட்டும் மடித்து தச்சிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், நீங்கள் இந்த தைக்கும்போது ரொம்பவே கவனமாக தைக்கணும். அது அந்த பீஸ் தைக்கும்போது நமக்கு ஸ்ட்ரைட் பீஸ் தான் அவ்வளோவா இழுக்காது. ஆனால் இந்த பீஸ் கிராஸ் பீஸு நீங்கள் இழுக்க இழுக்க அது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கிளாத் வந்து அப்படியே நெளிஞ்சு சுருங்கி போயிடும். 1 இன்ச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3/4 இன்ச் 1/2 இன்ச்சு கூட சில பீசஸ்லாம் வந்துடும். அதனால் இழுக்காமல் மட்டும் ரொம்ப கவனமாக அது போகிற போக்குக்கே நீங்கள் வந்து விட்டு தைக்கணும், சரிங்களா? இப்போது பைப்பிங் அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சிக்கணும். அது நார்மல் பைப்பிங்காக இருந்தாலும் சரி, த்ரெட் பைப்பிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு தையல் போடுறீங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த கிளாத்துக்கும் இந்த துணியும் வச்சு அட்டாச் பண்ணுறீங்கள, அந்த அட்டாச் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த பைப்பிங்கோட அளவு வந்து வெளியில் தெரியும். நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக துணி வந்து வெளியில் தெரியும். இல்லை ஒரு 2 கோடு அளவுக்கு தான் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 கோடு அளவுக்கு தான் பைப்பிங் வந்து வெளியில் தெரியும், சரிங்களா? அதனால் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு 2 கோடு அளவுக்கு மட்டும் நீங்கள் தைச்சி எடுங்க, அதிகமாக தைக்கக்கூடாது. இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்துருக்கேங்க.
இந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி நுனியை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது லைட்டாக பிரிஞ்சு போய் தான் இருக்கும். இதை என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த தையல்லே வந்து நம்ம வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம தச்சிருக்கோம்ல, அதுலேயே வச்சுட்டு இந்த பீஸ் மேலே இருக்கிற மீதி இருக்க பீஸ் எடுத்து இந்த மாதிரி மூடணும். மூடிட்டு நம்ம ஆல்ரெடி பைப்பிங்க்கு தச்சோம்ல, நார்மல் பைப்பிங்க்கு தச்சோம்ல, சேம் அதே மாதிரி தாங்க. அந்த ஆரஞ்சு கலருக்கும் க்ரீன் கலருக்கும் நடுவில் தையல் விழணும். இந்த த்ரெட் பைப்பிங் த்ரெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் டெய்லரிங் திங்ஸ்லாம் வாங்குகிற கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைனா ஆரி மெட்டீரியல்ஸ் திங்ஸ் விற்கிற கடையிலே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பைப்பிங் த்ரெட் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு நூல் கட்டுற கயிறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட பேர் த்ரெட் பைப்பிங், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நல்லா டீட்டெயில் கொடுக்கணும்ல, அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த கிராஸ் பீஸை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னாலே அழகாக சூப்பராக வந்து பைப்பிங் வந்து வந்துடும், சரிங்களா? அந்த கிராஸ் சரியாக இல்லாத போது தான் நீங்கள் அந்த பைப்பிங் தைக்கும்போது சுருக்கு சுருக்காக விழும். பட் நீங்கள் அந்த கிராஸ் சரியாக தைச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், அழகாக சூப்பராக நமக்கு உருண்டையாக எவ்வளோ முத்து முத்தாக நமக்கு பைப்பிங் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ரோப்போட வித்து எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பைப்பிங் வந்து சூப்பராக வந்து தச்சு எடுத்தாச்சிங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் பைப்பிங் ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்